வணக்கம் நேர்களே. சிந்தனைகளை சிதறவிடாமல் செயல்பட்டால் சாதனைகள் புரியலாம். வாருங்கள், ராஜயோக சக்தி மிகுந்த ஆழ்நிலை தியான இயக்கம் வழங்கும் தகவலை கேட்கலாம். வாழ்க்கையில ஏற்படுகின்ற பிரச்சனைகள், பிரச்சனைனா என்னதான் பிரச்சனை வாழ்க்கையில சொல்லுங்க பாப்போம். வாழ்க்கையில பிரச்சனைன்னு சொல்றோம்ல, அது பிரச்சனைனா என்னதான், ஒரு மனிதனுக்கு என்னதான் பிரச்சனை இருக்க முடியும் பாத்தீங்கன்னா? ரொம்ப சுலபத்துல நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், ஒன்று குடும்பம், முதல்ல வந்து கணவர் மனைவி பிரச்சனை அப்படின்னா புரிந்துணர்வு. பிரச்சனை என்பது வந்துட்டு வேற ஒண்ணுமே இல்லை, நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோமா அந்த பிரச்சனைக்கு சுலபமாக நம்ம தீர்த்து கொள்ள முடியும். பிரச்சனை என்பது ஒரு ஒரு தீர்வு காண முடியாத ஒரு விஷயம் இல்லை. பிரச்சனை என்பது என்னன்னா, அந்த ஒரு விஷயம் நமக்கு ஒரு தீர்வு காணும் வரை போராடக்கூடிய ஒரு நிலையில் இருப்பது தான் பிரச்சனை. எதுக்குமே முடிவு காண்பது இல்லை, அது வந்து அது போல. அப்புறம் பிள்ளைகள்னால ஏற்படுகின்ற மன உளைச்சல், கவலை, போராட்டம், பொருளாதார விஷயங்கள் இதனால் ஏற்படக்கூடியது, தொழிலிடத்தில் ஏற்படக்கூடிய மனஸ்தாபங்கள், கவலைகள், இந்த மாதிரியான விஷயங்களை, உற்றார் உறவினர்னால் ஏற்படுவது, நண்பர்களால் ஏற்படுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உலக வாழ்க்கையில் வந்து எப்பொழுதுமே நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு வந்து எதுவுமே எனக்கு மனக்கவலையே கிடையாதுப்பா, எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்கிறான்னு சொன்னால் நிச்சயமாக இருக்கவே முடியாது. ஏதாவது ஒரு வகையில் மனக்கவலைகள் ஏதாவது இருக்கும், இருந்து தான் ஆகும். ஏன்னா வாழ்க்கை என்பது வந்து அப்படி தான் இருக்குது. வாழ்க்கையில் நம்ம ஒரு விஷயத்தில் இறங்குறோன்னு சொன்னாலே, ஒரு ஒரு காரியத்தில் நம்ம வெற்றி கொள்ள வேண்டும், ஒரு விஷயத்தில் நம்ம சாதனை செய்ய வேண்டும்னாலே கண்டிப்பாக போராடணும். போராடும் போது பல பிரச்சனைகளுக்கு ஆளாக வேண்டியது இருக்கும். அவைகள்லாம் தகுத்தறிந்தால்தான் நம்ம சாதனை செய்ய முடியும், அப்போ தான் வெற்றி பெற முடியும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வதற்கு தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய யோக சக்தியை நாம் உணர்ந்து கொண்டு அதன் அந்த யோக சக்தியின் துணை கொண்டு வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பது தான் பயிற்சியின் நோக்கம். சரி, யோக சக்தி என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்குள்ளே இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்குது எல்லா மாநில உடல்லையும், மனிதராக பிறந்த அனைவர் இடத்துலையும் இருக்கு. அந்த சக்தியை நாம் உணர்ந்து அந்த சக்தியை பயன்படுத்தி வாழ்க்கையில் நமக்கு விரும்புகின்ற காரியங்களில் வெற்றி கொள்வது தான் இது அடிப்படை விஷயம். அந்த விளக்கத்தை தந்தவர் தத்துஸ்ரீ குருஜி அவர்கள். நேயர்களே, வளமான வாழ்க்கைக்கு சிறந்த சிந்தனை தேவை. அந்த தகவலை கொண்டு வந்தது ராஜயோக சக்தி மிகுந்த ஆழ்நிலை தியான இயக்கம்.